ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு பண்ணு தான் செய்ய போகிறாங்க, தேங்காய் பண்ணு. ஓவன் இல்லாமல் ஈஸியாக டேஸ்ட்டாக நமக்கு வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரைக்கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. அந்த மூடி திறந்து பார்த்தா நல்லா பொங்கி வந்திருக்காங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 பிஞ்சு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நமக்கு வந்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் மாவு இனி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மாவு இப்போ வந்து இப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தூவிக்கலாம். தூக்கி நல்லா தடவி விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு நமக்கு 1 மணி நேரம் மாவு பொங்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. திறந்து பார்த்தா மாவு நல்லா பொங்கி வந்திருக்காங்க. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்து வேறொரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாவு வந்து 2 பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாவு 2 பிரிச்சிட்டாங்க. 2 பெரிய பவுலாக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பண்ணுக்கு வந்து நமக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய், 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்காங்க. எல்லா சைடும் நல்லா தடவி விட்டுக்கலாம். கேக் டின் இல்லை, ஒரு ஸ்டீல் தட்டு கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 மாவு எடுத்து இப்படியே நல்லா திக்காக எடுத்து ரவுண்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுங்க ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். ரொம்ப ஓரமாக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 மாவு அது வந்து கொஞ்சம் ரவுண்டாக பார்த்துக்கு எடுத்து இதுக்கு மேலே வச்சு சைடெல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. மேலே இருக்கிற மாவும் கீழே இருக்கிற மாவும் 1 ஆன வரைக்கும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க மெதுவாக. இப்போ ஒரு மூடி போட்டு நமக்கு 1-10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, மாவு பொங்கி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், ஒரு ஸ்டீல் ரிங் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பண்ணோட மிக்சி இறக்கி வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகும், மூடி திறந்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு 1-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடி திறந்து பார்த்து இப்போ சைடெல்லாம் விட்டு வந்து நல்லா வெந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இதை எடுத்து சூடான பிறகு வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டார்க் கலர் வராமல் இருக்குது. நம்ம ஓவனில் வைக்கலை, திருப்பியும் போடலை, அதுக்காக தான் இந்த ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் உள்ளெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இது கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஓவன் இல்லாத நம்ம தேங்காய் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். புதியோட ருசியுடன் பார்க்கணும் வரைக்கும் பாய்.